வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியானது வவுனியா ஓமந்தை வண்ணாங்குளம் அரசர்பதி ஸ்ரீ கண்ணகையம்மன் ஆலயத்தில் இடம்பெற்ற வருடாந்த பொங்கல் விழாவை பற்றித்தான் அமையப்போகிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய படப்பிடிப்புக்கு அரசுரனை வழங்கியிருக்கிறார்கள். உலகெங்கும் நேர்கள் பார்க்க போகின்ற இந்த நிகழ்ச்சிக்கான படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் லண்டனில் இருக்கின்ற ஸ்பைஸ் நிறுவனத்தினர். இவர்கள் அனுசரணை வழங்கிய இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியை பார்க்கலாம் பாருங்கள். வந்த நிறைய பக்தர்கள் வந்து இந்த இடத்திலே கற்பூரத்தை கொளுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். கற்பூரம் அவர்கள் கொளுத்தி விட்டு சென்ற கற்பூரம் காற்று அடித்ததனால் கீழே விழுந்து கீழே எரிந்து கொண்டிருக்கிறது. சிறிது நேரத்தின் பின் நாங்கள் வந்து பார்த்தபோது இந்த இடத்திலே சிலர் வந்து கற்பூரத்தை கீழே கூட கொளுத்தி விட்டு செல்கிறார்கள்.
ஆலயத்தை பொறுத்தவரையிலே பக்தர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக நேர்த்தி கடன்களை முன்வைப்பார்கள். எனக்கு பின்னால் பாருங்கள், ஆடுகளும் கோழிகளும் நின்று கொண்டிருக்கின்றன. இந்த ஆலயத்திலே வேண்டுதல்களை வைத்த பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றிய உடன் இங்கே வந்து இந்த உயிரினங்களை விட்டு விட்டார்கள். நாளை பொழுதில் இந்த உயிரினங்கள் ஏலத்திற்கு விடப்படும். பொதுவாக ஆலயங்கள் சொன்னால் தேர் திருவிழாவுக்கு அடுத்தபடியாக சப்பர திருவிழா இடம்பெறும். இந்த ஆலயத்திலே சப்பரத்தை போன்றுதான், ஆனால் சப்பரம் இல்லை, முத்து சப்பரம் என்று சொல்லி அழைக்கிறார்கள். சாமியை முதலாவதாக உள்வீதியிலே வலம் வந்து பின்னர் இந்த ஆலய வெளிவீதியிலே வலம் வருவார்கள். சாமி வலம் வந்து கொண்டு இருக்கும் பொழுதே இந்த ஆலயத்திலே பொங்கல் விழா ஆரம்பமாகிவிடும். மறுநாள் அதிகாலை வரை இந்த ஆலயத்திலே வந்து பொங்கல் இடம்பெறும். இந்த இடத்திலே வந்து ஒன்றுக்கு மூன்று உணவகங்கள் போட்டிருக்கிறார்கள். இப்போது நான் நிற்பது கூட இந்த ஒரு உணவகத்தின் முன்பு தான் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த மூன்று உணவகத்திலும் வந்து கொத்து ரொட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பின்னாலே நீங்கள் பாருங்கள், இப்போது கொத்து ரொட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார் ஒருவர். அனுசரணைமுறை நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இந்த ஆலயத்தைப் போல உங்கள் அபிமான ஆலயங்கள், ஆலயத்தில் இடம்பெறுகின்ற திருவிழாக்கள், உங்களுடைய கிராமங்கள் என்பன நேயர் அனுசரணைமுறை நிகழ்ச்சிகளில் இடம்பெற வேண்டுமாயின் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஐபிசி கலையகத்தை தொடர்பு கொள்ள முடியும்.
இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சிக்காக வவுனியா ஓமந்தை வண்ணாங்குளம் அரசர்பதி ஸ்ரீ கண்ணகையம்மன் ஆலயத்திலிருந்து ஒளிப்பதிவாளர்கள் புவி, தர்ஷன், மதுஷருடன் இணைந்து இன்று உங்கள் அன்பின் விஷாணி மற்றும் ஷர்மி